அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சிங்காரத்தோப்பு கிளையிலே நிர்வாகிகளாகவும் உறுப்பினர்களாகவும் சில பேர் தாயிக்களாகவும் பயணித்தோம். சிங்காரத்தோப்பு மற்றும் சமஸ்பிரானந்த கிளை உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேறினோம். அவ்வாறு தௌஹீத் ஜமாத்தை விட்டு நாம் வெளியேறும் போது இந்த ஜமாத்திலே பல அநீதிகள் அநியாயங்கள் நடக்கிறது. இந்த அநியாயங்களுக்கு நாம் நியாயம் கேட்காமல் இருந்தாலோ அல்லது இந்த அநீதிகளை நாம் ஒத்துக்கொண்டு வாய்மூடி மௌனிகளாக சாட்சிகளாக இருந்தாலோ மறுமையிலே இறைவனிடத்திலே குற்றவாளிகளாக நிற்க நேரிடும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறினோம். அதற்கு பிறகு இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகு மாநில நிர்வாகி தொடர்பு கொண்டு, நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, உங்களுக்கு நியாயமான முறையில் பதில் தருகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய அந்த சில நிகழ்வுகள் வந்து, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி மாநிலத்திலிருந்து அப்துல் ரஹீம் அவர்கள் எனக்கு போன் செய்கிறார். போன் செய்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லுகிறார். சொல்லும்போது சரி என்று நானும் ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய மக்களோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிறோம். பேசும்போது பல நியாயமான கேள்விகளை வைக்கிறோம். அதில் முதல் கேள்வியாக நம்ம வைத்தது வந்து, சகோதரர் மேல்பட்டாம்பாக்கம் அப்துரசாக் அவர்கள் ஜமாத்திற்கு எதிராக சில செயல்களை செய்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவருடைய மானத்தில் விளையாடியது சரியா, அவருடைய குடும்ப பெண்களுடைய மானத்தை நான் மக்களிடத்தில் பரப்பி விடுவேன் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை போன்று ஒரு ஜமாத்து நடக்கலாமா, ஒரு பிளாக்மெயில் செய்வதைப் போல ஒரு போட்டோ பிடிச்சி வைத்துட்டு மிரட்டுவார்களே, அது மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயலை போன்று ஜமாத்து நடக்கிறது, இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த கற்பனை செய்த ஒரு தூய்மையான அமைப்புடைய வேலையாக தெரியவில்லையே என்று நாங்கள் முதல் கேள்வியை வைத்தோம். அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர்கள் போராடினார்கள். பதில் சொல்வதாக நினைத்துக் கொண்டு பல ஹதீஸ்களை எடுத்து திரித்து பேசினார்கள். சம்பந்தமே இல்லாத ஹதீஸை எடுத்து பேசினார்கள். நம்ம இந்த ஹதீஸ் சம்பந்தமே இல்லை என்பதனை அவர்களுக்கு முறையாக விளக்கினோம். நீங்க என்ன ஹதீஸ் வச்சிருக்கிறீங்களோ இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க சொல்ற வாதம் வலுப்படாது. அப்படி ஒருவேளை இருப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த எதிரிகளுடைய மானத்தை வாங்கி இருப்பார்களா இல்லையா? அவருடைய குடும்ப பெண்களை பத்தி கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்கல்ல, அப்படி ஹதீஸ்கள் இருக்கிறதா? எந்த மனிதனுடைய மானத்தையும் வாங்கக்கூடாது என்ற மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவன் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் அவனை எதிர்கொள்ள வேண்டும். பின்னாடி நின்று கொண்டு வேலைகளை செய்யக்கூடாது என்று நம்ம அவரிடத்துல நம்ம வாதங்களை வைத்தோம். அதற்கு கூட சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டி எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காட்டினோம். அது சுன்னத் ஜமாத்துல இது நம்மளை பத்தியே பேசுறாங்க, தௌஹீத் ஜமாத்துல போய் சேர்ந்துடாதீங்க, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அவங்களோட மானத்தை வாங்கி விடுவார்கள் என்று நம்மை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்லாம் அவங்க சொன்னப்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கொண்டார்கள். அப்படியா, இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்களோ, சரி அப்ப நம்ம இது வருங்காலத்தில் தவிர்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இது வந்து நம்ம அந்த எண்ணத்தில் நம்ம செய்யலைங்க. நம்ம அந்த குழப்பம்ன்ற வார்த்தையை போட்டிருந்தோம்ல, குழப்பம் ஏற்படுத்துறதுனாக்கா அவர் வந்து தன்னுடைய மனைவி விஷயத்தை உலகத்துக்கு போய் சொல்லிட்டாருனாக்கா நம்ம அவர் மனைவி விஷயத்துல அநியாயம் விளைக்கல ஜமாத்து அப்படின்னு போய் நாங்க சொல்லுவோம், இதுதான் நாங்க சொன்னோம், அது குழப்பம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்று புதுசாக யாருமே இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை அன்றைக்கு சொன்னார்கள். இது நமக்கு நியாயமாக படாவிட்டாலும் ஏதோ சொல்லுகிறார்கள், ஏதோ தப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு வகையிலையாவது ஏற்றுக்கொள்ளட்டுமே என்று சொல்லி நம்ம அதை விட்டு விட்டோம். சரி ஒத்துக்கொள்ளுங்க, இப்ப இந்த மாதிரிதான் நீங்க சொல்வதாக இருந்தால் இதை மக்கள்கிட்ட பகிரங்கப்படுத்திருங்க, நிர்வாகிகள்கிட்ட சொல்லிருங்க, நம்ம உறுப்பினர்கள்ட்ட சொல்லிருங்க, மக்கள்கிட்ட சொல்லிருங்க, நாங்க இந்த எண்ணத்துல அந்த கடிதத்தை எழுதல, தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருங்க. இதை நோட் பண்ணி கொண்டார்கள். அதற்கு பிறகு மலேசியா ஜஃபருல்லா அவர்களிடத்துல வந்து அல்தாஃபி அவர்கள் பணம் வாங்கினார், ஊர்புறா பணப்பினீங்களே, அவர் வாங்கலன்னு சொல்லி மறுக்கிறாரு, நீங்க ஆதாரம் இல்லாம எப்படிங்க சொன்னீங்கன்னு கேட்டோம். அதுக்கு இல்ல சம்பந்தப்பட்டவரே சொல்லிட்டாரு இல்ல அப்படின்னாங்க. சம்பந்தப்பட்டவர் சொன்னா என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டோம். எந்த ஆதாரமே இல்ல அப்படின்னு அவங்க மறுத்தாங்க. ஆதாரம் இல்லாத தகவலை சொல்வது பாவம் தானே? ஆதாரம் இல்லாமல் யார் வேணாலும் யார் மீது வேணாலும் சொல்லலாம் தானே? நான் உங்கள் மீது சொல்லலாமா? முடியாதா? நியாயமாக யோசித்து பாருங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்றது 10,000 ரூபாய் அன்னைக்கு வந்து எங்கள்ட்ட என்றது காசு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். என்ன ஆதாரம் கேக்குறீங்க? ஆதாரம் எல்லாம் கிடையாது என்று நான் சொன்னா ஒத்துக்கொள்வீர்களா? நான் அப்படி யாராலும் யாரை பத்தி வேணாலும் பேசலாமே. ஆதாரம் இல்லாத தகவலை பேசுவது என்பது மூணாம் மனுஷன் செய்யலாம், ஒரு ஜமாத்தாக இருந்து கொண்டு ஆதாரம் இல்லாத தகவலை சொல்லலாமா? அதுவும் அவர் மறுக்கக்கூடிய நிலையில அல்தாஃபி மறுக்கிறார், நான் வாங்கவே இல்லை, நிரூபிங்க பாப்போம் மறுக்கிறார். அப்ப பிறர் மீது வந்து அவருடைய மானத்தை வந்து கேலி குத்தாக்கூடிய வகையில, மானத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில
அவரை பிச்சைக்காரரை போல ஒரு சித்தரிக்கக்கூடிய வகையில, கையேந்தி மனுஷனை போல சித்தரிக்கிற மாதிரி வகையில அவர் வந்து ஊரு பூரா பணம் வாங்கிட்டு தெரிஞ்சாருன்ற கருத்தை உருவாக்குற மாதிரி மலேசியா ஜப்பூர்ல பணம் கொடுத்தாருன்னு சொன்னீங்களேங்க, அது ஆதாரத்தை நிரூபிங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க நிரூபிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதாரம் இல்லை என்றுதானே மறுத்தீங்க நீங்க, ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப அந்த கேள்விக்கு பதில் இல்லை தானே அது. அப்ப இதை நீங்க மக்களோட விளக்குங்கன்னு சொன்னப்ப என்ன பதில் சொன்னீங்க, நாங்க வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, இது தவறா இல்லையா, இது பாவமா இல்லையா? ஒரு மனிதன் மீது பழியை சுமத்தி விட்டு இதை நான் அந்த பழியை துடைக்க சொன்னாக்கா இதில் துடைக்க மாட்டேன், நாங்க வீடியோ போடக்கூடாது முடிவு பண்ணதுனால இனிமேல் நாங்க அந்த பழியை துடைக்க மாட்டோம், அந்த பழியோடய ஒரு சுத்தட்டும் அப்படின்னா இது என்ன நியாயம் இருக்கிறது? நம்ம அல்லாவுக்கு பயந்த ஒரு சமுதாயம் தானே, எப்படி இப்படி நடக்கலாம் என்று கேள்விகளை முன்வைத்தோம். அதே போல அவரோடு பயணித்த பெண்கள், கூட இருந்தவங்க, தங்கினவங்க, இவங்க மேல எல்லாம் சேற்ற வாரி இறைத்தீர்கள். ஒரு பெண்ணை ஒரு ஆட்டோல பின்னாடி உட்கார வச்சு முன்னாடி உட்கார்ந்து கூட்டு போறாரு, இதை வந்து ஏங்க தவறா பேசுனீங்கன்னாக்கா, இல்ல அது வந்து நம்ம ஆரம்பத்துல வண்டியில் ஸ்கூட்டர் நினைச்சோம் அதனால பேசிட்டோம், சார் ஆரம்பத்தில் அப்படி நினைச்சிட்டீங்க பேசிட்டீங்க தப்பு கிடையாது, உங்க மேல எந்த குற்றம் இல்ல, பிறகு விளக்கிட்டார்ல நான் அப்படி போகல ஆட்டோல தான் போனேன், பின்னாடி அந்த பெண் உட்கார்ந்து இருந்தாங்க நான் முன்னாடிதான் உட்கார்ந்து இருந்தேன், அந்த பெண் மீது எங்க பழி சுமத்துறீங்கன்னு அவர் கேட்டார்ல, உடனே என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஆகா பத்தின பெண் மீது நம்ம சொல்லிட்டோமே அவதூறு சொல்லிட்டோமே இது தவறு என்று நீங்கள் விளக்கி இருக்கணும் தானே, விலகல. இதுக்கும் அவங்க என்ன அவங்கள்ட்ட இருந்து பதில் இருந்தது, நாங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால நாங்க பேச மாட்டோம் எத்தனை சொன்னீங்க. அப்ப ஒரு பெண் மீது அவதூறை சுமத்தி விட வேண்டியது, அவ அப்படி இவ இப்படி கேட்ட வேணும் ஒரு அவதூறை சுமத்திட வேண்டியது, சுமத்தி போட்டு அதுக்கு பிறகு ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாக்கா நான் இதை இனிமேல் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் பேச மாட்டேன். நான் கூட அந்த நேரத்தில் உதாரணம் கேட்டேன், அவர் ரொம்ப நேரம் முட்டு கொடுத்தாரு தப்பு தானே தப்பு தானேன்ட்டு, அப்ப ஒரு உதாரணம் கேட்டா சருன்னு மண்டைக்கு ஏறிச்சு அவருக்கு, இந்த ஈ ஃபாருக்குன்றவர் வந்திருந்தாரு பேசுறதுக்கு, அவரிடத்துல நான் கேட்டேன் ஃபாருக் பாய் நான் கேட்கறதுக்காக நீங்க கோச்சிக்க கூடாது, உங்களுடைய மனைவியை ஒரு ஜமாத்து வேலைக்காக உங்களுடைய நண்பர் ஜமாத்து தலைவரை யாரோ ஒருத்தர் ஆட்டோல முன்னாடி உட்கார்ந்து கொண்டு டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஜமாத்து வேலைக்காக அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்குறாரு, இதை நான் பார்த்துட்டு அங்க இருந்துட்டு அவங்க மத்தியில் என்னமோ டேஞ்சரு இப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொன்னு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க முகத்தை கீழே தொங்க போட்டு ஆமா இவர் சொல்றது நியாயம் தானே இருக்கிறது என்று நீங்க அப்துரஹீம் பார்த்து பேசுனீங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க சொல்லுங்க. அப்ப உங்களுடைய மனைவியாக இருந்தால், உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, ஐயோ நம்மள இப்படி பேசுறாங்களேன்ட்டு உங்க மனைவியை பத்தி ஊரு பூரா அப்படி பேசுறா உங்களுக்கு எப்படி இருக்கும், பேசிய பிறகு அவன் சொல்றான் இல்ல நான் பதில் எல்லாம் பேச மாட்டேன் வீடியோ போட்டுட்டு வீடியோ போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால அந்த அவதூறோடய அவங்க வாழட்டும் இந்த உலகத்துல என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அப்ப இது மாதிரி பத்தினி பெண்கள் மீது ஏங்க அவதூறு சொல்றீங்க என்று நம்ம பல கேள்விகளை வைக்கிறோம், இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம அடுக்கிறோம், நிறைய கேள்விகளுக்கு வந்து நியாயமான பதில் இல்லை, உண்மை அதுதான். அங்க வந்திருந்த இங்க இருக்கக்கூடிய அனைவரிடத்திலையும் கேட்டு பாருங்க, நியாயமான பதிலை சொன்னார்களா அல்லது மறுப்பினார்களா என்று, அல்லது நியாயமான பதிலைத்தான் நாங்கள் சொன்னோம் என்று ஒருவேளை அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் இப்ப வாங்க பேசுவோம். இப்ப மக்கள் பார்க்கக்கூடிய வகையில அன்னைக்கு வந்த அதே நபர்கள் வாங்க, நாங்களும் அதே நபர்கள் வருகிறோம், நீங்க அன்னைக்கு நாங்க என்ன கேள்வி கேட்டோமோ அதே கேள்வியை நாங்க கேட்கிறோம், என்ன பதில் சொல்லிருக்கோம் அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அதற்கு பிறகு உங்களுடைய வண்ட வழக்கம் தெரிந்துவிடும் நீங்க சொன்னது சரியா தவறா என்று. ஏங்க நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாவற்றிற்கும் சரியான முறையில் பதில் சொல்லி இருந்தால், நீங்க சொல்றீங்க மக்கள்கிட்ட போயிட்டு நாங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் கொடுத்துனோம், அவங்க தான் வந்து முரண்டு கொண்டு வெளியே போயிருக்கிறாங்கட்டு, ஒருவேளை எல்லாவற்றிற்கும் சரியாக நீங்கள் பதிலளித்து இருந்தால், நாங்க சொன்னோம்ல ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வச்சோம்ல, நாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட பதில் இல்லை, இதை வந்து நியாயமான விஷயத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஒரு உணர்வு பத்திரிகையில போட்டுருங்க, ஒரு வீடியோவை போட்டுருக்கோம் நம்ம சொன்னோம், அப்ப இல்ல வீடியோ போடக்கூடாது முடிவு பண்ணிட்டோம், சரி வீடியோ போடக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு உணர்வு பத்திரிகையில எழுதுங்க, ஆனால் அது முடியாதா ஒரு ஆன்லைன் பேஜ் வெப்சைட்ல ஒரு கட்டுரையா போடுங்க ஒரு ஓரத்துலயாவது போடுங்க என்று நம்ம கோரிக்கை வைத்தோம், அதுவும் முடியலையா, நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கையாவது அனுப்புங்க குறைஞ்சபட்சம், இந்த மாதிரி நம்ம பேசிட்டோம் இது தப்பு இது அநியாயம் இவர்கள் கேட்ட கேள்வி நியாயமாகத்தான் இருக்கிறது நம்ம இடத்துல எந்த பதிலும் இல்லைதான், ஆகையினால இந்த கேள்விகள் எல்லாம் வந்து அங்கீகரிக்கிறோம் நாங்க செஞ்சு தவறு உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்க, வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கலை போடுங்க கட்டுரையை போடுங்க நம்ம கேள்வி கேட்டோம்ல. அப்ப நீங்க சொன்ன பதில் என்ன, நாங்க மாநிலத்துல போய் நாங்க மசூரா பண்ணி கலந்து பேசி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், நியாயமாக நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்காக சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை இவர்கள் எங்களுக்கு அந்த நேரத்திலேயே எல்லா பதிலையும் சொல்லி இருப்பார்களே ஆனால் இவங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும், என்ன நீங்க கேட்கறீங்க கட்டுரை போய் எதுங்க போடணும், நாங்கள் தான் எல்லாமே உங்களை விளக்கிட்டோமே, நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆன்சரை கொடுத்தாச்சு, எல்லா கேள்விக்கும் ஆன்சரை கொடுத்த பிறகு நாங்கள் எதுக்கு போய் கட்டுரை போடணும், நாங்கள் எதுக்கு போய் நிர்வாகிகளுக்கு மத்தியில் வந்து சுற்றறிக்கை அனுப்பணும், தேவையே இல்லையே,
நீங்க தான் அறியாமையில் இருந்தீங்க, உங்களோட அறியாமையை நாங்க போக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு அவ்வளவு எந்திரிச்சு போங்க, அப்படிதானே நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லாததுல இருந்து என்ன விளங்குகிறது? நீங்க உங்களிடத்து நாங்க பல கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை, மௌனம் தான் அல்லது ஒத்துக்கொண்ட மாதிரி உங்களோட பதில் இருந்தது, அல்லது நியாயமான பதில் இல்லை, அதை நீங்கள் பரிசீலிப்பதாக சொன்னீர்கள். அதுதான் உண்மை, பரிசீலிப்பதாகத்தான் சொன்னார்கள். மாநிலத்துக்கு போய் நாங்க மசூரா பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். மாநிலத்திற்கு அவர்கள் போயிட்டாங்க, அவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த கேள்விகள் மட்டுமில்ல, இன்னும் பல கேள்விகளை கேட்டோம். நம்ம நிர்வாக தொடர்பான கேள்வியும் சகோதரர் ரஃபி அவர்கள் கேட்டார், அதனுடைய நியாயத்தையும் உங்களுக்கு விளக்குவாங்க. அதுல வந்து மாநிலத்துக்கு அவங்க போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அதற்கு பிறகு நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து பதில் வருமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இல்ல மசூரா நாங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சொல்லி அந்த நாள்ல தான் நாங்க மாநிலத்துல மசூரா இருக்கும், அந்த மசூரா முடிந்த பிறகு நாங்க உங்களுக்கு இதுல என்ன நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றோம் அப்படின்னாங்க. அடுத்த வாரம் அதே மாதிரி நான் தொடர்பு கொள்றேன். அவரு திரும்ப அவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க மசூரா பண்ணஞ்சி நாங்க எல்லாம் பேசினஞ்சி அப்படின்னு சொல்றாரு, ஒரு தீர்வு கிடைக்குஞ்சி அப்படின்றாரு. இல்லைங்க என்னங்க முடிவு எடுத்திருக்கிறீங்க, நீங்க என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னை பார்த்து திருப்பி கேட்கிறாரு, நம்ம அன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பாருங்க, நாங்க இவ்வளவு மேட்டர்ல பேசியிருக்கிறோம், மசூரா பண்ணிட்டு ஆன்சர் பண்றேன்ட்டு போனவர் ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு அவர் எங்களுக்கு கேட்கிறாரு நாங்க நீங்க மசூரா பண்ணிட்டேஞ்சு அன்னைக்கு நம்ம மசூரால என்ன பேசணும், நம்ம அன்னைக்கு என்ன நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க அப்படின்னு எங்களை பார்த்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக கேட்கிறாரு. நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்டரா விளக்குறேன், இந்த மாதிரி அப்துல் ரசாக் மேட்டர் சொன்னேனுங்க, அப்பவே எனக்கு சைக்காது, என்ன மசூரா பண்ணாங்களா இல்லையா, இவங்க இவங்க பொய் சொல்லலாம்னு தான் கொள்கை வச்சிருக்கிறாங்களே, அந்த அடிப்படையில் எதுவும் பொய் சொல்றாரா இவரு அப்படின்ற ஒரு குழப்பம். அதற்கு பிறகு நான் விளக்குறேன், இந்த மாதிரி ரசாக் மேட்டர் இருக்கேங்க அப்படின்னு, இந்த மாதிரி மேட்டர் இருக்கேங்க, இதெல்லாம் சொல்றதா நீங்க சொன்னீங்களேங்க அப்படின்னு நான் ஒரு சாதாரணமாக கேட்கிறேன். அவரு அங்கிருந்து பதில் சொல்லுகிறார், ரசாக் மேட்டர் அது உண்மை இல்லையாங்க, அது ஒரு பிரசன்டேஷன் மிஸ்டேக் தானங்க. ரசாக்குக்கு அனுப்பிய கடிதம் வந்து அனுப்பக்கூடிய முறையில ஒரு சின்ன தவறு நடந்துச்சான், ஒரு பிரசன்டேஷன், நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோமோ அந்த பிரசன்ட்ல வரக்கூடிய மிஸ்டேக் தானே, அவர் மறுத்தால் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால நிரூபிப்போம். அப்ப வந்து ஒரு பிரசன்டேஷன் மிஸ்டேக் தானங்க இது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு உட்கார்ந்துட்டு பதில் சொல்ல முடியாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டு அங்க போயிட்டு கடைசியில பிரசன்டேஷன் மிஸ்டேக்னாருனாக்கா அப்ப தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க போல தெரியுது, இவங்க இவ்வளவு பேசியும் கூட இவ்வளவு நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லியும் கூட உணர்வார்கள் என்று நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருக்கிறோம், பத்து நாளா காத்துக்கிட்டு கிடக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த அன்றைக்கு எங்க மக்களிடத்துல போய் நான் விளக்குறேன், அவங்க சொன்னாங்க போய் விளக்குங்கன்னு, எங்க மக்கள்கிட்ட போய் விளக்குறேன் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை சொல்லுகிறேன், இப்படி இப்படி கேள்வி கேட்டோம், இப்படி இப்படி ஆன்சர் பண்ணாங்க, அல்லாஹ்வோட கிருபையினால நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு நன்மையாகத்தான் முடிந்திருக்கிறது, அவங்க பல கேள்விகளுக்கு நியாயமான பதில் இல்லை, அது அவங்க உணர்ந்த மாதிரி தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட நான் போய் மக்கள்கிட்ட சொல்றேன். அப்ப என் கூட இருக்கக்கூடிய சகோதரர்லாம் சொல்றாங்க, அந்த மற்ற சகோதரர்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கு வராதவர்கள்லாம் சொல்றாங்க, இவங்களை நம்பாதீங்க, இவங்க வந்து நம்பிக்கைக்குரியவங்க மாதிரி தெரியல, அவங்க இவங்க வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி உங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஆனால் பிறகு வந்து வேற மாதிரி உங்களோட முகத்தை காட்டிடுவாங்க, ஆனால் நம்ம இவங்களை நம்பி உட்காரக்கூடாது, அந்த ஸ்பாட்ல இவங்க உங்கள்ட்ட வாக்குறுதி தரல, வாக்குறுதி தராவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அவங்க என்னை பார்த்து சொல்றாங்க. நம்ம வேற தனியா போயிடலாம், நம்ம பணிகள் செய்யணும், நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம், நமக்குன்னு ஒரு பேரை வச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க என்னை பார்த்து. நான் அப்ப அவங்களை தடுத்து நிப்பாட்டினேன், வேணா போக கூடாது, அவங்க வந்து சமாதானத்துக்கு வந்தா நீங்க சமாதானத்துக்கு போங்க நல்லா குரான் சொல்லுகிறான், அதனால போக கூடாது என்று நான் அவளை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு எந்த முயற்சியும் எடுக்க கூடாது என்று அவளை தடுத்து நிப்பாட்டினேன். உண்மைதானே, எல்லாருமே முடிவு செய்தார்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு பேரை வைக்கணும்ட்டு, போக கூடாது என்று தடுத்தேன் நான். ஏன்னா இன்றைக்கு எங்க வீதி படை சுமத்துறீங்க தனியா போகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டாங்கன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாலும் இப்படி ஒரு கருத்து ஓடிச்சு, இவங்க கேட்க மாட்டாங்க சொன்னா திருத்திக்கிற மாதிரி உங்களை பார்த்தா தெரியல, பல கிளைகள் கேட்டுட்டாங்க நியாயத்தை, யாருக்குமே நியாயத்தை பதில் சொல்ற மாதிரி தெரியல, நம்ம பாட்டுக்கு ஒரு பேரை வச்சு நம்ம இயங்க செயல்பட ஆரம்பிச்சிருவோம், நன்மை தான் நமக்கு முக்கியம்னாங்க. அப்பையும் தடுத்து நிறுத்தின, வேணா போக வேண்டாம், நம்ம தனி பேருந்து போயிட்டோம்னாலே ஒரு எதிரி மாதிரி ஆயிடுவோம், சண்டை மாதிரி ஆயிடுவோம், ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் போயிடும், ஆகையினால நம்ம இங்கேயே இருந்தா ஒன்னு சேர்ந்து பயணிப்போம் அல்லது தனியாவது இருந்துட்டு போயிடுவோம், ஒரு பேருந்து தனியா போக வேண்டாம் என்று பல முறை தடுத்து நிப்பாட்டினேன், பல முறை முயற்சி செய்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி வேணாம் பொறுங்க 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 என்று சொல்லி தடுத்து நிப்பாட்டினேன். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த அன்றைக்கும் இதே போல நடந்தது, மக்களை வேண்டாம் என்று நிப்பாட்டினேன், வேணாம் தனியா பேர்ல போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்ட்டு.
இவங்க அதுக்கு மேல கேட்கற மாதிரி தெரியல. இல்ல அவங்க சொல்றது சொல்லட்டுங்க, நம்ம ஒரு பேர்ல இயங்குவோம், நம்ம ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு நம்ம நன்மை தாவ பணி செஞ்சு கொண்டு இருப்போம். தாவ பணிகள் தடைப்பட்டு கிடக்கிறது. ஒரு ரத்த தானம் செய்வதாக இருந்தால் ஒரு பேரு, ஒரு ஆர்கனைசேஷன் தேவை, அதற்கு ஒரு தாவ பணிகள் செய்வதற்கு ஒரு அமைப்பு பேர் தேவைப்படுது. ஒரு பயான் செய்வதாக இருந்தால் தேவைப்படுகிறது. ஒரு பேரை வச்சுட்டு செயல்படுவோம். அவர்கள் என்றைக்கு தவறு என்று சொல்லுகிறார்களோ, ஒத்துக்கொள்கிறார்களோ, அன்றைக்கு போய் இயங்கிக் கொள்வோம் என்று சொல்லிதான் அன்றைக்கு அந்த முடிவை எடுத்ததோடு அது அந்த அந்த சபை கலைகிறது.